ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நாடக உலகில் நீங்கள் ஒரு மூத்த நடிகர், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்து நாடகத்திலிருந்து இந்த காலத்து நாடகத்து வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை சொன்னால் போதும். நம்ம நடிகர்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சொல்லப்படாதுமே. சரி, அதாவது மொத்தத்தில் இப்போ வந்து என்னன்னா, இந்த வெளி உலகத்துக்கு மக்கள் நம்மளே பார்த்துருந்தாலும் கூட, வெளி உலகத்துக்கு உங்களை ஏற்ற யூடியூப் சேனல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் இப்போ நீங்கள் தேடி எடுக்கிறீங்க அப்படின்னா, முருகானந்தன் யூடியூப் சேனலுக்கு மிக மிக ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நம்மளைய பார்க்கக்கூடிய மக்கள், ரசிகர் பெருமக்களுக்கு நம்மளை ஒரு ஆளா ஒரு நடிகனா ஏத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு. சரி, அவங்க ரொம்ப மிக மிக அவங்க நம்ம ரசிகர் இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமாம் ஆமாம், ரசிகர் தான் முக்கியம். நாகமுத்து அப்படின்னா யாருக்குமே தெரியாதுண்ணா. நடிப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. நடிக்கிறதுக்கு போகட்ட, மக்கள் எல்லாம் இத்தனை பேர் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தெரியுது. ஆனால் வெளி உலகத்துக்கு யூடியூப் சேனல் இல்லை அப்படின்னா நாகமுத்து யாருன்னு தெரியாது. அதை கூட மக்கள் பார்க்கறத கூட உலகம் உலகத்துக்கு பூரா காமிக்கக்கூடியவங்க யூடியூப் சேனல். அவங்களுக்கு ரொம்ப முருகானந்தம் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப மிகவும் நன்றி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரிங்க, அப்படியே பேட்டி ஆரம்பிச்சிடலாங்களா? சரிங்க. உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேர் வந்து நாகமுத்து. நாகமுத்து. ஊர் சொல்லுங்க. ஊர் வந்து புதுப்பட்டிங்க. புதுப்பட்டி செம்பகணம். செம்பகணம் புதுப்பட்டி. நீங்கள் இருக்கிற புதுப்பட்டியில் இருக்கிறீங்க? ஆமாம், இருக்கிற புதுப்பட்டி. என்ன செம்பகணம், நிறைய புதுப்பட்டிகள் இருக்குதுங்க. அதாவது புதுப்பட்டி செம்பகணம் வச்சுருக்கா? செம்பகணம் புதுப்பட்டி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிஞ்சுக்கலாம், நல்லா தெரியும். சரி, அதுக்காக நான் இருக்கிற புதுப்பட்டி செம்பகணம் எங்கே இருக்குன்னு கூட சொல்லுங்க. வெஞ்சமாங்குடூர் வடபாகமா தென்பாகமா? இங்க வர்றேன். கரூர் மாவட்டம், அளவுக்குறிச்சி வட்டம். சரி, வெஞ்சமாங்குடூர் கீழ் பாகத்துல இந்த செம்பகணம் புதுப்பட்டி அங்க இருக்குதுங்க. ஆனா செம்பகணத்துக்கு புதுப்பட்டிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அங்கிட்டு தள்ளி இருக்குதுங்க. தள்ளி தான் இருக்கு. எங்க ஊர் வந்து புதுப்பட்டி வடக்கு இருக்குது. சரி, இது செம்பகணம் கொஞ்சம் தெற்க தள்ளி இருக்குது. சரி, ஆனா தோராயமா அந்த 5 ஊருக்கு பொதுவானது அந்த செம்பகணம் அப்படிங்கிற. ஆமா. உங்கள் அம்மா அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா வந்து பிச்சை நாய்க்கிறேங்க. சரிங்க ஐயா. எங்கள் அம்மா பேர் பொம்மாயி. சரி. ஆமாம். உங்களுடைய இளமை கால குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுங்க. எப்படி வறுமையில் வாழ்ந்தீங்களா, வசதியாக வாழ்ந்தீங்களா, எப்படி சொல்லுங்க? வசதியாக வாழ்ற அளவுக்கு இல்லை. சரி. ஆமாம், நாங்கள் வந்து என்னோட கூட பிறந்தது 5 பையன் 5 பொண்ணுங்க. சரி. எங்கள் அப்பா வந்து நெசவு தொழிலாளிங்க. சரி. ஆமாம், எங்கள் அப்பா வந்து 40-45 வருஷமா எங்கள் அப்பா மக்க நெசத்தை எங்களை எல்லாம் காப்பாற்றினார். சரி. 10 பிள்ளைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினாருங்க. சரி. ஆமாம். விவசாயம் ஒன்றும் கை கொடுக்குறீங்களா? விவசாயம் அப்படிங்கிறது எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 ஏக்கராவுக்கு பக்கமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு முதல்ல. சரி. எல்லாம் எங்கள் பாட்டங்காலத்திலேயே போகிறோம். அப்படி வந்துட்டாங்களா? எல்லாம் அங்கங்கே. அது எங்கே விற்கிறது, எங்கேயும் போய் தலையில் உருமா கட்டுறதுக்கு ஒரு காட்டை விட்டுருவாங்க. ஓ, அந்த மாதிரிங்களா? ஆமாம். சரி. அப்புறம் ஒரு பூசணிக்காய் இருந்துச்சுன்னா அது ஒரு காட்டை விட்டுருவாங்க. ஓஹோ. இதே வெட்டி 75 ஏக்கராவுக்கு பக்கமாக இருக்குங்க. சரி. அதை பூரா விட்டாங்க. கடைசி கட்டத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு 2 ஏக்கரா மட்டும் எங்கள் அப்பா வந்து தடுத்துக்கிட்டாருங்க இல்லைன்னா அதையும் போயிருக்குமே நமக்கு தெரியல. சரி சரி. ஆமாம், அது வந்து எங்கள் அப்பா வந்து முயற்சியில் அந்த பூர்வீக சொத்தை எங்கள் அப்பாவே வந்து நிப்பாட்டி வச்சுட்டாரு. இப்போ நாங்கள் 10 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம 5 பேரும் பையங்க. சரி. 5 பேர் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு தான் சரியா இருங்க. ஓஹோ. ஆமாம், பிள்ளைக்கு என்ன 5 பேர் இளமை கூட்டு குடும்பமா இருக்கீங்களா? அந்த 5 பேரும் கூட்டு குடும்பமாக தான் இருந்துச்சுங்க. இப்போ இல்லைங்களா? இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ண குறிப்பாடுங்க. சரி. எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போ எங்கேயும் போகிறதுக்கால வழி இல்லைங்க. ஊரில் இருக்காங்க. ஊரில் ஒரு தம்பி, ஏன்னா எங்கள் அண்ணன் பேர் வந்து தங்கவே இருக்கு. சரி. நான் 2வது ஆளு நாகமுத்து. எனக்கு பிற்பாடு பொண்ணு பழனியம்மா. சரி. அது பிற்பாடு ஒரு தம்பி. சரி. சாதப்பன். அதுக்கு பிற்பாடு தம்பி மணின்னு சொல்லி. சரி. அதுக்கு பிற்பாடு முத்துலட்சுமின்னு சொல்லி. சரி. அப்புறம் அதுக்கு பிற்பாடு கிருஷ்ணவேணி. சரி. இப்படி சக்திவேலு அப்படிங்கிற பையன் தம்பி. சரி. அப்புறம் கமலா. சரி. நாங்கள் 10 பேர் இருக்கிறவங்க. சரிங்கய்யா. நீங்கள் சின்ன பையன் இருக்கும் போது அப்பா இறந்தார் அப்படின்னா? இல்லை இல்லைங்க, சின்ன பையன் இருக்கும்போதே இருக்கலைங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கு? நான் என்னன்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கையில் வந்துங்க
நான் பிறந்து மூணு மாசத்துல எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. சரி, என் நேரம் அப்படி இருக்குது பாருங்க. சரி, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வந்ததே. சரி, எங்க அம்மா வந்து என்னை தூக்கிட்டு எங்க அம்மா சுட்டு போய். சரி, அப்புறம் எங்க அப்பா வந்து போனதையும் என்ன பண்ணிட்டாரு, என்ன என் பையன் தூக்கிட்டு எப்படி வரலான்ட்டு என்னை இப்போ தூக்கிட்டு இங்கிட்டு போட்டார். ஓஹோ, ஆமா. அப்புறம் இங்கிட்டு வந்ததே எங்க அப்பதான் இருந்துச்சுங்களா. சரி, இந்த மாட்டுப்பால் அது இது ஊற்றி. சரி, எங்க அப்பதான் மறந்துச்சுங்க. சரி, எங்க அப்பா தூக்கி போனது எங்க அப்பதான் கிட்ட விட்டு போட்டு விரும்பாட்டு போயிட்டாரு. அவங்க புருஷன் கொண்டாடி ஓடி சேர்ந்துட்டா. அப்பா வந்து வேற கல்யாணம் போயிட்டாருங்களா? இல்ல, அப்படி வேகத்துல கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, வந்துட்டாரு. சரி, தூக்கி கொண்டாந்ததே எங்க அப்பதான் வீட்டுல விட்டுப்பட்டு. சரி, அப்புறம் அவங்க புருஷன் கொண்டாடி அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. சரி, அவங்க தனியா வீட்டுல இருக்காங்க. நான் எங்க அப்பா வீட்லயே வளர்ந்துட்டு இருக்கேன். சரி, அப்புறம் எங்க சித்தப்பா இருந்தாருங்க. எங்க அப்பாவோட பிறந்தது ரெண்டு பேருங்க. சரி, எங்க அப்பா பேரு பிச்சாநாயக்கர். சரி, எங்க சித்தப்பா பேரு குப்பா நாயக்கர். சரி, சித்தப்பாவுக்கு கல்யாணம் எல்லாம் வந்துச்சு. சரி, எங்க அப்பா தான் எங்க சித்தப்பா ரெண்டு பேரும் இருக்கும் போது என்னை கூட நீங்க விட்டாரு. எங்க அப்பா 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 சித்தன் என்னை வளர்ந்துச்சு. சரி, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசு அண்ணங்க. சரி, அப்புறம் ஒரு ஒரு ஆறு வருஷம் தான் இருக்கேன். சரி, நான் வளர்ந்து ஆறு வருஷம் இருக்கேன். ஆறு வருஷத்துலயே ஒரு சரியான ஒரு பஞ்சமெல்லாம் வந்து பாத்தீங்களா? ஆமா, அந்த பஞ்சத்துல என்ன பண்ணிட்டாங்க சொல்ற 75 வாக்கு சொல்றீங்க இருக்கேன். நான் வந்து 75 அப்புறம் ஒன்றும் வழி இல்லை, சாப்பாட்டுக்கு சுத்தமாக வழி இல்லைங்க. சரி, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்னை கொண்டு போய் ஒரு பக்கம் அடிமையாக, அதாவது பண்ணையத்தில் சேர்த்துட்டாங்க. சரி, 6 வயசுலேயே பண்ணையத்துக்கு போயிட்டு. சரி, 6 வயசுல பண்ணையத்துக்கு போய் பெத்த தாய் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, என்னை வளர்த்த தாய் தான் நிறையா. ஆமாம், அத்தனை பேர் என்னை வளர்த்து விட்டாங்க. சரி, ஒரு 14 வருஷம் பண்ணையத்தில் இருந்தேன். 16 வருஷம் நான் பண்ணையத்தில் இருந்துட்டு சரி, கடைசி முறையை நம்ம எங்கே போய் பண்ணத்தில் சேர அப்படின்னா கொண்டக்காரரை தோட்டம் ஒன்று இருக்கு. சரி, அங்கே போய் சேரும்போது மாதிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் முத்தாலம்மனுக்கு அக்கினி உண்டை ஏற்பாடு செஞ்சு 48 நாள் அக்கினி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த நேரத்தில் என்னாச்சுங்கன்னா இந்த கோயில் பண்ணி இதெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதில் நானும் போய் கலந்துக்கிட்டேன். சரி, அப்போ கலக்கும் போது இந்த அம்மான் புக்குங்கிறது அது எனக்கு படிக்க தெரியாது. படிக்கிறமே போனதில்லை, நான் படிக்க தெரியாது. சரி, விளையாட்டு இருக்கிறவங்கள கேட்டு அது அவங்க படிக்க சொல்லுவேன். சரி, படிச்சுட்டு இருக்கும் அந்த ராகத்தை நானா ரெடிங்க. ஆமா, சரி, அதில் போய் பாடிக்கிட்டு இருந்ததேன். அப்புறம் எங்கே பார்த்தாலும் கும்மி அடிக்கிறதுக்கு எங்கே ஒரு 8 அளவு எங்கே விழுந்தாலும் நான் முதலாளாக இருப்பேன். ஆர்வம். ஆமாம், பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் சரி கிளம்பிடுவேன். சரி, விடிய வரல விட மாட்டான், செட்டு சேர்ந்துக்குவான். சரி, விடிய வரல அந்த கும்மி அடிக்கிறதுல போட்டி வேற வந்துடும். சரி, பயங்கரமா 7 மணியானாலும் விட மாட்டான். ஓ, அவ்வளவு ஆர்வத்துல அந்த பாட்டு முடிய வரைக்கும் விடுறதுல கும்மி அடிக்கிறதுல. சரி ஐயா, விட்டே கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒரு பாட்டை பாடி போடுவான் நினைச்சதே. சரி, அப்படி பாடிக்கிட்டு இருக்கிற காலத்துல அப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். சரி, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14 மக்கா ஜக்கடை தறி சாதா தறி. சரி, எங்க அப்பா எல்லாம் போற வீட்டுக்கு வந்து நாங்க வீட்டுல நெசுகிட்டு இருந்தோம். சரி, அப்படிங்கும் போது எங்க ஊர்ல சாமி கண்ணண்ணு, பப்புன் பெருமாள் அண்ணு, செலூராஸ் அண்ணு, துரைச்சாமி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்க ஊருக்கு தெம்பரத்து பகுதியில ஒரு தோட்டம் இருக்கு. சரி, தோட்டத்துல ஒரு களத்து வீடு இருக்கு, அங்க போய் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. சரி, நான் பொழுதுக்கு நம்ம மக்கள் தானே நேசிட்டு இருக்கேன். அவங்க வந்து பாசிவ நாடகம் பழகிட்டு, நாடக பாட்டு நாடகம் தான் பழகிட்டு இருக்காங்க. பாசிவ நாடகம் பழகிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் கிளம்பிட்டேன். சரி, நான் கூட துணைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப துணைக்கு போயிட்டு இருக்கும் போது சாமி கண்ணா என்ன சொல்லிட்டாங்க, நீ ஏதாச்சும் ஒரு வேகத்துக்கு பழகுடா அப்படின்னா. சரி, நான் இருக்கிற அப்பயே முரட்டுத்தனமாவே இருப்பேன். சரி, முரட்டுத்தனமா இருக்கா இவருக்கு பேராட்ட வேஷம் போட்டு விட்டா சரியா இருக்கும் முரட்டுத்தனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனா பேராண்ட வேஷத்துக்கு எங்கப்பா அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து ஆடவும் பாடவும் நிறைய தெரியும். சரி, ஏன்னா வெளியில போய் இதனால 6 வயசுலயே வெளியில் போனால் ஆடுறதுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம சக்தி அவங்க அம்மா அந்த களத்துக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு 6 சாக்கு கம்மங்கிறத போட்டுருச்சு. சரி, 6 சாக்கு கம்மங்கிறத போட்டுருச்சு, எல்லாம் அவங்க துண்டு கொட்டியிருந்தாங்க. சரி, அதில் மேலே ஏறி தாண்ட ஆரம்பிச்சேன்.
இந்த சம்பவம் நடந்த வருஷம் தெரியுங்களா? எந்த வருஷம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு 90 இருக்குங்களா? இருக்கலாம் இருக்கலாம், 90 இருக்கலாம். ஆமா சரி. அப்புறம் அப்படி ஒன்னொன்னா அந்த பாசிவ நடத்துல வந்து சரி, அந்த ஒரு வேஷத்துக்கு ஆரம்பிச்சேன். அப்புறம் பீமன் வேஷம் போடுவேன், பீமன் வேஷம் கால போயிருவேன், பிராமணரு காளிய தேவி வேஷம் போட்டிருக்கேன், அப்புறம் பேராண்ட வேஷம், 5 வேஷம் ஒரு நாடகத்துல தெரியும் உங்களுக்கு. நான் ஆடி முடிச்சேன். அப்புறம் அப்படியே அப்படி போக போக எங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வேஷங்க பவுடர்னு போட்டது, அதிகாரம்னு போட்டது. சரி, எங்கள் ஊருக்கு கேவலமாக எங்கள் பெரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா சரி, இந்த செலவு வச்சாங்கன்னு கும்பிடுவோம். சரி, அந்த இடத்துல வந்து இது முத்துநாச்சி சண்டை சரி அப்படின்னு சொல்லி இந்த காலந்தோர வேஷத்தை ஃபஸ்ட்டு கட்டபொம்மை நாடகம் சொல்கிறீங்க, கட்டபொம்மை நாடகத்தில் முத்துநாச்சி முத்துநாச்சி சண்டை. சரி, அதில் தான் ஃபஸ்ட்டு நான் சுப்பிரமணியன் செல்வராசன்னே 3 பேரும் காலந்தோர போடுறேன். ஓஹோ, ஆமாம். அந்த இதுலேயே அப்படி இப்படியே அப்புறம் பாஜக நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணோம். ஆனால் பாஜக நாடகத்தில் அரங்கேற்றம் பண்ணும்போது வந்து என்னாச்சு அப்படின்னா, முத நாடகத்திலேயே சரி, ஆனால் கழுகு வந்து அப்படியே கம்பத்தில் போச்சு. தவசு மரம் வைப்பீங்களா? பாசுபதம், கந்தவராயன், இது மாதிரி மரத்துல அந்த மூங்கில் மரம் நட்டு வச்சு ஏறுவாங்க. அப்ப கழுகு வரும்னு சொல்லுவாங்க, கழுகு வந்து ரவுண்ட் அடிக்கும் சொல்லுவாங்க. மொத்தத்துல எது நாடகத்துல கழுகு வரணும், எதுல வரணும், இல்ல வரக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு? சரி, ராஜஸ்வ நாடகத்துல வரணும், கடுகு வரணும். சரி, வந்தா ஊருக்காரங்களுக்கு நல்லது, நடிகனம் ரொம்ப அப்படியே பச்சை தண்ணிய மேல் ஊத்துற அப்படி குடுக்கணும் இருக்கும்ல, ஆமா அந்த மாதிரி இருக்கு. ஊருக்காரங்களுக்கு அந்த கடுகு வந்தா வந்தா அப்படி ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, அப்புறம் அதே மாதிரி பொன்னர் சங்கர்ல பெரிய சொன்னாரு விடுஞ்சிருச்சு காத்தவராயன் ராஜு நடிகரான காத்தவராயன் நடிக்கிறாரு, கழுகு வராம நீ மரத்தபடி இறக்கூடாது ஊருக்காரன் சொல்லிட்டதாகவும் ரொம்ப 10 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எங்களுக்கு தெரியல ஏன்னு கேட்டா, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை நீங்க மட்டும் சொல்றீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க மட்டும் சொல்றீங்க, மத்த யாரும் அனுபவப்பட்டவன் நான். அப்படியா? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். சரி, நாக்கிர் உலகத்துல சரி, நாக்கிர் யாராலும் சரி, இந்த காத்தோரைய நாடத்துல கால் எடுத்து வச்சது பொரணி மணி அப்படின்னு ஒரு மாமே. சரி, இந்த காத்தோரைய நாடத்துக்கு எனக்கெல்லாம் அவர்தான் குருநாதன். சரி, பொரணி மணி அப்படிங்கிறவர் இருக்காருங்களா? அவர் இல்லைங்க, இருந்தாரு பாவம். சரி, இருந்தாருன்னா என்ன சிறப்பா இருக்கேன். இல்ல சரி, அவர் ஒண்ணு நாகமுத்து ஒரு ஆள். சரி, இதுதான் காத்தோர நாடத்துல உலகத்துல நாக்கிரு சமுதாயத்துல சொல்றேன். சரி சரி, மத்ததப்புறம் நாமக்கல்ல கதிரேசன், கரூர்ல வந்து காளிமுத்து ஐயா இருந்தாரு, திருக்கல்ல மதுபாலம், இவங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய சமுதாயத்தை பத்தி நான் நல்லா இருக்கு, நாங்களே எடுத்து வச்சேன். சரி, ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னா ரொம்ப அனுபவப்பட்டிருக்காருங்க. சொல்லு சாமி, எப்படி வந்து கழுகு கட கட கடன்னு வந்துச்சு. சரி, நேரம் வருதுங்க, கம்பத்தை அப்படி சுத்திட்டு போகுது. சரி, அன்னைக்கு சரி நல்லா இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன். சரி, எங்க அம்மாவுக்கு எறும்பு தேள் கடிச்சு பிடிச்சு. எறும்பு தேள் கடிச்சு பிடிச்சு. சரி, அப்புறம் உடனே ரொம்ப ஆஸ்பத்திரி கூட்டி போய் ரொம்ப பிழைக்காதுன்னு கூட முடிவு பண்ணுங்க. சரி, அப்புறம் எப்படியோ ஆண்ட முடியத்துல எங்கள் அம்மா தப்பிச்சு காப்பாற்றிட்டீங்க. ஆமாம். அப்புறம் இன்னொரு நாடகத்தில் வந்து கழுகு இந்த செல்லாண்டி எடுத்துக்கிட்டு நான் பார்க்குறேன், அந்த ஊர் பேர் நான் மறந்துட்டேன். செல்லாண்டி செல்லாண்டிப்பட்டி செல்லாண்டிப்பட்டி வந்து நாடு வச்சுருந்தாங்க. சரி, அன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நேரம் வடதிசையிலேருந்து தெக்க வந்து அந்த கழுகு மற்ற ஒரு சுற்றி சுற்றிட்டு போச்சுங்க. சரி, சுற்றிட்டு போனதே இன்னைக்கு என்ன மொத்தம் இல்லை அப்படின்னு மனத்தில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் பிள்ளை பெரிய பிள்ளைங்க, என் பெரிய பிள்ளை வந்து பிறந்தான்னு சொல்லி மொத பிள்ளைங்க போகும்போது நானும் அப்பனும் மவளும் ரெண்டு பேரும் எங்கள் மாரியம்மன் கோயிலில் வந்து கும்பிட்டு
நாங்கள் நான் போட்டு வச்சுக்கிட்டு நான் இங்கிட்டு கிளம்புவேன், சரி என் பிள்ளை வீட்டுக்கு போகும். சரி அது என்ன ஆகி போச்சுன்னா அந்த கழுகு வந்துச்சு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் பிள்ளை இல்லை. அப்புறம் என்னென்னு கேட்க போது இந்த மாதிரி மாறுற மாதிரி வந்துருச்சு, ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். சரி அப்புறம் வந்து சத்திரப்பட்டியில் ஒரு கந்தசாமி அப்படின்னு ஒரு ஐயா, சரி எனக்கு ரொம்ப தேவைப்பட்டவங்க. சரி அவங்க தான் வந்து அவங்க அப்புறம் காரெல்லாம் கிடையாது. ஆமாம் ஆமாம். அப்புறம் அந்த காரை வச்சு நேராக திண்டுக்கல்ல கூட்டி போய் பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சு ஒரு வாரம் இருந்துச்சுங்க. சரி ஒரு வாரம் இருந்து இந்த இதயத்தில் சின்ன ஓட்டை மாதிரிங்க. இப்போ இப்போ கூட சொல்றீங்களா? இப்போ இல்லைங்க. சரி அதுதான் அந்த திண்டுக்கல் ஆஸ்பத்திரிக்கு போய் என் குழந்தை அங்கேயே இறந்துருச்சு இறந்துருச்சு. சரி இதுவும் இல்லாமல் நிறைய இதில் அனுபவப்படுறது ரொம்ப என் குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். மற்றது வந்து இந்த காத்தோர நேரத்தில் யாராக இருந்தாலும் வரக்கூடாது. நம்ம சேனல் மூலமாக நான் சொல்கிறேன், ஊர்க்காரங்களாக இருந்தாலும் சரியே நாடக்காரர்களாக இருந்தாலும் சரியே காத்தோர நேரத்தில் கழுகு வரட்டுன்னு யாரும் ஆசைப்படாதீங்க. ஏன்னு கேட்டால் பச்சை மலை கழுகு வந்து பத்தி இழுக்குதம்மா, கொல்லிமலை கழுகு வந்து கொத்தி இழுக்குதம்மா, பச்சை தண்ணி தாகமாம்மா பல்லுணர்ந்து போகுதம்மா, நல்ல தண்ணி தாகமாம்மா நாகுணர்ந்து போகுதம்மா, இந்த கழுகுல என்னுடைய உயிர் போக போகவே தாயே அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு காத்தோராயன் அழுகிறத உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, நல்லா கேட்டிருப்பீங்க. அதனால அந்த காத்தோராய நாடகத்துல வர்ற கழுகு நல்லதுக்கு வர்றதல்ல, ஒரு உயிரை கொள்றதுக்காக வர்றது. அதனால காத்தோராய நாடகத்துல கழுகு வரக்கூடாதுன்னு இது கரங்கூப்பி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதாவது என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய நீங்களும் சொல்லணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லணும். ஆமா இப்போ நாடகம் எப்படி போகுது? இப்போ கழுகு வருதுங்களா? இப்போ தவசம் வர ஏறும் போதெல்லாம் ஐயோ வருங்க. இப்போ நீங்கள் போன அனுபவத்தை பூர்வம் எத்தனை நாடகத்தை? இப்போ நான் காத்தோரை நாடகத்தை போன சாமி சாமி வரக்கூடாது வேண்டிக்கங்க, சத்தியமாக வேண்டிக்கிறேன். சரி பாசம் வைக்கும் போது இப்போ இப்போ கழுகு நாடகத்தில் வருங்க. நான் யூடியூப் எடுக்க போன வகையில் பார்த்தா கழுகு உள்ள ஒன்று காண வேலை கேட்கு. வரும் வரும் வரும். அது வந்து ஒரு நேரம், அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. சில சமயம் வருது. ஒரு கோயில் மாயம் கோயிலில் கட்டுறாங்க. சரி அந்த கரசுத்தர் தண்ணி ஊற்றும் போது மாயவர் வந்து இறங்குறாரா இல்லையா? இறங்குவார். அப்படி ஆ சரி சரி. வரணும்னு மக்கள் எதிர்பார்த்தா சரி, அதாவது நாடகாரை மட்டும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. சரி நம்ம வந்து நடிக்க போறோம். சரி அந்த டைம் ஆச்சுன்னா நம்ம முடிப்போம். ஊர்க்காரர்கள் எதிர்பார்க்கணும். ஊர்க்காரர்களும் அந்த எதிர்பார்ப்பு போடுறதா அந்த மாயவர் எங்க போயிருவார் வருவார். ஆமா ஆமா. அந்த கழுகு உருவத்துல அந்த கழுகு வரும். இல்லை பொதுவாக பொதுவாகவே முன்னாடிலாம் பார்த்தா கழுகு நிறைய பறக்கும். ஆமாம் ரொம்ப ஒரு ஒரு 30 வருஷம் முடிக்கும் சொல்கிறேன். ஆமாம் நிறையா இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தா ஒன்று காணாமே காணாம். இப்போ நம்ம பார்த்தளவுலையும் காணாம. நான் கண்ணும் கூட ஒரு ஆசை கூட பார்க்க முடியல. ஆமாம். அப்புறம் எப்படி கழுகு வந்து சுத்தும்? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேடா கழுகை காணும் அப்படின்னா கோழி குஞ்சு நிறைய வளர்த்துறீங்க, அதனால கழுவை காணும் ஊரு விட்டு போயிடுச்சு அப்படி. அது ஒரு வகையில் இருக்கலாமுங்க. இருந்தாலும் பறவைகள் வந்து அழிஞ்சு போச்சா ஒரு சமயம்? ரொம்ப பறவைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த நீ இந்த இனம் மட்டும் கிடையாது, காக்கால இருக்குது. ஆமாம். நம்ம ஏதாவது வீட்டுக்கு சோறு போட்டோம்னா காக்கா வந்து எடுத்துக்குது. ஆமாம் ஆமாம். இந்த கழுகு மட்டும் இப்போ கொஞ்சம் மலைப்பகுதிக்கு போயிச்சோ எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ என்னை பொறுத்தளவுங்க, சரிங்க ஐயா, கொக்காட்டி பெட்டிங்க நாங்கள் அரங்கேற்ற வச்சப்போ கழுகு வந்துச்சு. கழுகு வந்து மரத்துலேயே உட்காந்துச்சு. ஓஹோ. அப்புறம் முசிறிக்கு பக்கத்தில் துறையூர் அந்த ஏரியாவில் போய் ஒரு நாடகம் வச்சா யாருமே நாடகத்தை பார்க்கறதுக்கு காணும். சரி நாடகம்லாம் வச்சு விட்டாங்களே கும்பல் இல்லை. அந்த கும்பல் இல்லாமல் போச்சு. ஒன்று ரெண்டு இந்த ஓரம் பாரமாக உட்காந்து பார்க்குறாங்களே, நம்ம இந்த நாடகத்தை நடித்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஆர்வம் தான் போச்சு உங்களுக்கு. ஆர்வம் இல்லாமல் தான் நடிச்சுட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு அப்புறம் இருக்குது. ஆமாம் ஆமாம் இருக்கு. இந்த பப்பூன் டான்ஸ் வரைக்கும் தான் கொஞ்சம் கும்பல் தெரியுது. அப்புறமா தான் கும்பலை காணாம் கும்பலை காணாமல் போயிருது. இருந்துட்டாலும் அங்கே ஆடிக்கிட்டு போது சரி நல்ல பெரிய ஒரு கம்பத்தை உயரமாக நட்டாங்க, நல்லா படி வச்சு சரி நட்டாங்க. சரி வரதராஜ மாமே அப்படிங்கிறவர் இப்போ இறந்துட்டாருங்க. சரி பாசவர் இடத்துல ரொம்ப பேர் போனவர். நம்மளுக்கு அவர் ஒரு ராகங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி அவர் கம்பத்தில் ஏறுறாருங்க. சரி வெள்ளிங்கிரி மலைவாழும் விகினி ஸ்வரா அப்படின்னு ஒரு ராகத்தை தொட்டு மேலே ஏறினாரே இல்லையோ. சரி சத்தியமா சொல்றேங்க, யாரு நம்மனாலும் நம்மளையும் சரி
அந்த தலைக்கு மேலால ரெண்டு படியை விட்டு அந்த மரத்துல ஏழு கழுகு வரிசையா பெருமாள் கழுகு உட்கார்ந்து பாருங்க. பெரிய விஷயம் என்ன பெரிய அரிசியம் இதெல்லாம் பாக்குறதுக்கு. இது எந்த ஊர்ல நடந்த சம்பவம்? இந்த சம்பவம் அந்த முசிறியில இருந்து வடக்கு பக்கத்துல ஊர் தெரியல மறந்துட்டீங்க. ஊர் பேரை மறந்துட்டேன். ஆனா துறையூருக்கு பக்கத்துல சரி சரி முசிறி இருந்து வடக்கு போனோம்னா துறையூர் அப்படிங்கிற ஊர் வரும். அதுக்கு பக்கத்துல அந்த பாய் நாயக்கர்கள்லாம் நிறைய இருக்கா. சரி அங்கதான் நாடகம் நடந்துச்சுங்க. சரி ஏழு கழுகு வரிசை நிக்க. சரி அங்க வீட்டுல படுத்திருந்தவங்க ரோட்ல நம்மளை பார்த்தவங்க பூர கட கட கடன் உருண்டு சாமி வந்துச்சுங்களா? ஐயோ அப்பதான் சாமியே வந்து எல்லாம் பார்த்தாங்க. சரி அப்புறம்தான் நாடகம்னா ஒரு சக்தி இருக்குதுன்னு அன்னைக்குதான் மக்கள் அந்த இடத்துல உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ ஆமாங்க. அப்புறம் அப்புறம் ஆமா அப்படி இருக்குதுங்க. சரி அப்புறம் வேற என்னுடைய குழந்தைங்க வந்து அது முத குழந்தை வந்து பிருந்தா அப்படிங்கிற குழந்தை இறந்துருச்சுங்க. சரி அதுக்கு ஒரு பாடு ரொம்ப காலம் குழந்தை எல்லாம் இருந்து. சரி பெரிய பிள்ளைய வந்து கோபிகா. சரி என்னுடைய மக. சரி கோபிகான்னு சொல்லி ரெண்டாவது பிள்ளை அபிநயா. சரி ஆமாங்க பிள்ளைங்க தாங்க நம்மளுக்கு. அதுதான் நம்மளை இந்தமாரி அதுதான் நம்மளே பார்க்கணும். வேற பார்க்கறதுக்கு யாரும் ஆமாங்க. பெரிய பிள்ளையா இருக்குங்களா? கல்யாணம் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரி ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு வந்து பையனுங்க பையனுங்க பையன் இல்லைங்க சார். இல்லை பையன் இல்லை போது நம்மளுக்கு ரெண்டு பொண்ணு பையன் இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா இல்லைங்களா? ஆண்டவன் பார்த்து கொடுத்தது நம்ம ஏத்துக்கணும். வறுமையை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி அந்த ஆண்டவனால் கொடுக்கப்பட்டதை நம்ம ஏத்துக்கணும். சரி ஒரு கணக்கு. சரி இந்த பிள்ளைக்கு மட்டும் பொம்பளை பிள்ளைக்கு என்ன வீண் போயிருமா? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க தான் நம்ம பாதுகாக்க நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் எனக்கு சந்தோஷம் கால்மேட்ல ஒண்ணு தலைமேட்ல ஒண்ணு பக்கத்துல இருந்து அழுகக்கூடியது பொம்பளை பிள்ளைங்க தான். பொம்பளை பிள்ளைங்க தான். சரி அதுவும் இல்லாம என்னுடைய தங்கச்சிக்கு அஞ்சு பேர் இருக்காங்க. சரி அஞ்சு பேருமே சண்டை நல்லா கட்டுவாங்க. சண்டை கட்டுறது பாசத்துல கட்டுறது நம்ம என்ன அள்ளியா குடுக்குறா? இல்ல இல்ல அண்ணனாக இருந்து அள்ளி கொண்டு போய் கொடுக்க போறது ஒண்ணு இல்லைங்க. சரி பாசம் ஒண்ணுதான். சரி சரி ஆமா அவங்களும் நல்லா இருக்காங்க. ஆமா ஒரு பிள்ளைய வந்து உள்ளூர்லயே பெரிய பிள்ளைய கொடுத்துருக்குது. சரி ஒண்ணு வர்க்கே பெட்டியில் கொடுத்துருக்கேன். சரி ஒண்ணு மாவத்தூர் கம்பளி பெட்டியில் கொடுத்துருக்குது. சரி ஒண்ணு வந்து பிள்ளைமநாயக்கம் பெட்டியில. கம்பளி பெட்டி எங்க சொல்றீங்க? தரம்பெட்டி நீர் தக்க இருக்குதுங்க. என்ன நாடகம் தெரியும்? எனக்கு வந்து ஆரம்பத்துல கட்டமா நாடகத்துல காலந்துறைய போட்டு விட்டேன். அதுக்கு பாடு பாசிவாத நாடகம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து இந்த காத்தோராயின்ல சரி வந்துகிட்டு இருந்தேன். பாசுபதம் கட்ட பொம்மன் அப்புறம் காத்தவராயன். இப்போ வந்து ஹரிச்சந்திரா நாடகம் ஹரிச்சந்திரா சுவாமத்துல போட்டு அப்புறம் அப்புறம் ஒரு காலத்துல இந்த சித்திரவழி நாடகத்துல வந்து போயிட்டு இருந்தீங்களா? போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்களா? இப்ப நாடகம் நடத்துறது காலம் நார்மையான நாடகத்தை பெரிய பெரிய ஒரு நடிகர்கள் நிறைய இருந்தாங்க. சரி ஆனா இப்போ ஏன்னா இந்த எத்தனையோ நடிகர்லாம் பார்த்து போட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப சரி இல்லைங்களா? இருக்கு. ஆனா இப்ப வரக்கூடிய நடிகர்கள் அத்தனை முறைப்படி பண்றது இல்லைங்களா? வரப்படி பழகி வந்துட்டா அவங்களுக்கு நல்லது நல்லா இருக்கு மொத்தத்துல. வேற என்ன சொன்னது பொன்னர் சங்கம். பொன்னர் சங்கல்ல வேறுபாக மகாமணி இடம் போடுவேன். சரி என்ன இடம் நடுவே ஏதோ நம்ம நாடகத்துக்கு இந்த மகமாயில் கூட கருப்பு போட்டேன் அவங்க போட்டேன். முத்தாரம் போடுவீங்களா? முத்தாரம் வந்து போயிருக்கேன் முன்னாடி. அதிக வேலைங்களா? அது என்னமா கொஞ்சம் தோதுபட்டு வரலீங்க. என்ன அதிகமாக போவீங்க நாடகத்துக்கு வந்து? இப்போதைக்கு போறது காத்தோராய் போவேன். அது அதிகமாக அதிகமாக போறீங்களா? பாசிவாரத்துக்கு போவேன். எல்லாம் கலந்து போறீங்க? எல்லாம் கலந்து போய்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி நாடகம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹரிச்சந்திரா போயிட்டு இருக்கேன். சரி இன்னொரு கேள்விங்க ஐயா, ஹரிச்சந்திரத்துல விஸ்வாமித்திரோட அருமையாக நடிக்கிறீங்க. ஆமா எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் கத்துக்கிறது அப்படி வந்து உங்களுக்கு வேஷம் பொறுத்து அருமையா இருக்குது. இருக்குங்க. நான் வந்து பாசிவ நடத்துறது காலபைரவம் போடுவேன். சரி
அந்த கத்திலேயே வந்துட்டீங்களா? அந்த கத்திலேயே இருந்ததுனால யார்ட்ட கத்திட்டு நாடக ஆசிரியர் யாருக்கிட்டையாவது போய் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டது வந்து எங்க ஊருக்குள்ள சாமி கண்ணன் இருக்காரு, அவருதான் முத குருநாதன் சொல்லலாம். இல்ல இந்த நான் கேக்குறது விஸ்வாமித்தர் இருக்காரு. விஸ்வாமித்தர் வந்து கரூர்ல மூர்த்தியாக கரூர் செல்வம் இருக்கு அப்படி இல்லை. ஆமா, அவங்க அப்பா வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர்கிட்ட வந்து மொட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, அப்புறம் அப்படியே அந்த அந்த இப்படி படிக்க தெரிஞ்சவங்கள அவங்க படிக்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லை நீங்கள் பேசக்கூடிய வசனங்கள் அருமையாக இருக்கு. நான் சில நான் நிறைய நடம் பார்க்குறேன். ஆ, சில பேர் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் வசனத்தில் கொண்டு விட்ருவாங்க. நீங்கள் வசனம் கரெக்டாக ரொம்ப நச்சு நச்சுன்னு போட்டு தெளிவிறீங்க. பேசினாலும் பக்கத்தில் விட மாட்டாங்க. எங்கே பார்த்தோன்னா அந்த அந்த குஜிலியம்பாறை பக்கத்தில் சின்னத்தம்பி பட்டி ஏதோ ஒரு ஊருக்கு ஊருக்கு பேர் மறந்துட்டேன். ஒரு கருமாதிக்காக நான் வச்சுருந்தாங்க. ராஜ்குமார் தான் இருக்கு ஏஜெண்ட், அவர் தான் அடிச்சனாலும் அடித்தார். நீங்கள் அதில் விஸ்வாசம் அடிச்சிங்க. நான் நிறைய இடம் பார்த்துருக்கலாம். ஆனா உங்களுடைய அந்த வசனம் பேசுற விதம் சூப்பரா அருமையா, அந்த சொல்லக்கூடிய கருத்துக்கள் அருமையா இருந்துச்சு. ஒரு நடிகனாகப்பட்டவங்க, ஆனா வேற யாரும் இந்த மாதிரி பேச மாதிரி தெரியல. இல்லைங்க, நடிகனாகப்பட்டவன் குரங்கு வேஷம் போட்டா குரங்காட்டம் நடிக்காது. சரி, எந்த வேஷத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ சரி, அந்த வேஷத்தன் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நம்மளா யூகமா எடுத்துக்கிறதா இருக்கும். யாரையும் போய் நம்ம பார்த்தா பிடிக்கும். இந்த மாதிரி தர்மர் வைக்கிறவங்கள காளிமுத்து ஐயா இருக்கிற மொத்தத்தில் அவரு பாசுவநாதத்துல ஒரு பாட்டு பாடுவாருங்க. சரி, கூட நானும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டு அந்த ராகம் எனக்கு வரவே மாட்டேங்குது. இப்ப வரதராஜ மாமே நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பாடக்கூடியவர். அவரு ஒரு ஆளை சொல்லி முடிக்கணும்னு பாடியே கிழக்கி வச்சு அப்படிங்களா? இந்த மாதிரி ராஜ்குமாருக்குன்னு ஒரு இடம் வசனம், காத்தோராய நாடத்துல வசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராஜ்குமார் தான் ஃபேமஸ். ராஜ்குமார் மிஞ்சி இந்த ஆள் வர்றதுக்கு தெரியல. ராஜ்குமார் வரதராஜ் ஒரே செட்டுங்களா? இல்ல இல்ல இல்லைங்க, வரதராஜ் மூத்தவரா? ராஜ்குமாரே கொஞ்சம் மூத்தவரா இருக்கு. அப்படிங்களா? வரதராஜ் மாமனுக்கு ராஜ்குமாரே கொஞ்சம் மூத்தாளுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்படியா? சரி, அது நம்மளுக்கு தெரியாது. மொத்தத்துல வந்து நிறைய நடிகர்ல பார்த்தாச்சு. பொரணி மணியா பார்த்தாச்சு, ராஜனன் பார்த்தாச்சு, சுந்தரன் பார்த்தாச்சு, வரத மாமே இந்த மாதிரி இன்னும் ஏஜெண்டுங்க நிறைய இருந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. சரி சரி, ஆர்டிஸ்ட் நெடுமாறு இருந்தாரு, அலிபாபா இருந்தாரு, ராமர் இருந்தாரு, அப்புறம் நம்ம சங்கத்துல வந்து காளிமுத்து ஐயா அவரு, நல்ல நல்ல ஆளுங்க, அம்பிகா அம்மா எல்லாம் போயாச்சு. சரி, அத்தனையும் பார்த்துக்கிட்டு என்னமோ போய் இருக்கோங்க. ஆமா, ஏதோ மக்கள் மக்கள் நம்மளுடைய எத்தனை நாளைக்கு விரும்புறாங்களோ அது வரைக்கும் அடிப்போம். நம்ம ரசிகர்கள் வந்து எத்தனை நாளைக்கு விரும்புறாங்களோ அத்தனை நாளைக்கு நம்ம போவோம், முடிஞ்ச அளவுல போவோம். நல்லது இருக்கட்டுமாங்க. வெளி உலகத்துல இன்னும் நிறைய நாடகங்களை கத்துக்கிட்டு சரி, இன்னும் நடிகர் வந்து நிறைய உருவாகணும். சரி, நடிக்க பாடுறது பெருசு கிடையாது, போற போக்கு பெருசு கிடையாது. முறைப்படி செய்யணும், முறைப்படி செய்யணும். சரி, முறைப்படி செஞ்சுட்டாலும் நாம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சு வாழணும். வாழணும், ஆமா. ஒரு மது மங்கே கூடாது. இங்க போகும்போதே தண்ணிய போட்டுட்டு போனா ஊருக்காரே, அங்கிருந்தே வரும்போது நாடகாரன் தண்ணிய போட்டு வந்துட்டான்டா, என்னடா நாடகாட போறானுங்க. நம்ம பேரு கெடுத்துறாங்க, கெடுதும் இல்லாமே நடிகன் பேரு அத்தனையே. சரி, நான் ஆரம்பத்துல சரி கருவது சங்கத்துல சேரும் போது 73வது ஆளா போய் சேரேன். சரி, இன்னைக்கு ஒரு 500 பேர் இருக்கா. 500 பேர் இருக்கிறோம்னா இன்னைக்கு எத்தனை நாடகத்தை நம்ம பார்த்துருப்பீங்க? ஆடலாம். ஆமா, இந்த நடிகனை சங்கத்துல சேர்த்தி பயன்படணும். ஒன்றும் தெரியாத ஆளுகளெல்லாம் கொண்டு சங்கத்துல ஒரு இதெல்லாம் வச்சிருந்தா அது ரொம்ப சரி. முறைப்படி கத்துக்கிட்டு வரணும், கத்துக்கிட்டு வரணும். ஒரு குருநாதர் அதாவது யூடியூப்ல பாக்கலாம், செல்லுல பாக்கலாம், அது கூட கத்துக்கலாமே. அதுல சரி போக கத்துக்க முடியும். ஆமா, முடியும். ஒரு வாத்தியம் என்ன படிக்க மாதிரி இருக்க, நானே இருக்கிறேன்னா சரி, யூடியூப்காரர் வந்துட்டாருன்னா ரெண்டு வார்த்தையை மறைச்சுட்டே பேசுறேன். சரி, அதுதான் நடிகனுடைய குணமே. ஆமா, ஏன்னா பூரா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு வாத்தியார் வச்சு கத்துக்கணும்னு சொல்றேன். ஆமா ஆமா,
யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டே ஒன்று பார்த்து நான் தவறை கூட பேசியிருப்பேன். அதை பார்த்து இன்றைக்கி அப்படியே பேசுகிறவங்க தானே. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தையை தப்பியோ தவறோ பேசக்கூடாது. திருத்திக்கலாம். நான் பேசி இருந்தேன்னா நீங்கள் இதில் பார்த்து எடுத்து தெரிஞ்சு படிக்கிற மாதிரி வரலாம். நீங்கள் படிப்பீங்க. அந்த மாதிரி தயவு செய்து வேணாம். ஒரு வார்த்தையர் நிறையா இருக்காங்க. அவங்ககளா இருந்தாலும் ராஜபாட்டுகளா இருந்தாலும் சிறீபாட்டா இருந்தாலும் துணை நடிகனாக இருந்தாலும் பப்புனாக இருந்தாலும் ஒரு குருநாதர் கிட்ட ஒரு நோட்டை போட்டு வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டு கூட நீங்க பாருங்க. அதனால உங்களுக்கு குரு குரு இல்லாத வித்த குருட்டு வித்தங்கிற மாதிரி ஆயிடும். நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆளுகிட்ட நானும் வாங்கி கொண்டாந்து நான் படிக்க தெரியாது. விளையாட்ட இருக்கிறவங்கள படிக்க சொல்லித்தான் நான் ஒரு ஆளானேன். ஆளு நான் மட்டும் ஆகல. என்னை பார்க்கக்கூடிய ரசிகர் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் என்னை வாழ வச்ச அத்தனை தெய்வங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. வேற